வெஜ்கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொய்யா பழம். கொய்யா பழத்துல விதை நிறைய கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பழத்துல இருந்து அது மாதிரி இல்லாம நல்ல பழம் கிடைச்சா கூட, சாஃப்டா விதை இருக்கிற பழம் கிடைச்சா கூட இந்த ரெசிபி செய்யலாம். அதை வந்து அந்த விதை சாப்பிட முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த விதை பாகத்தை மட்டும் சீவி எடுத்துட்டு மீதி இருக்கிறத துண்டுகளை நறுக்கிட்டு இந்த டிஷ் பண்ணலாம். இல்லை நல்லா சாஃப்டாக தான் இருந்ததுன்னா விதையோடு சேர்த்தே நறுக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஆந்திரா கர்நாடகா பகுதியில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ஊறுகாய். இதை வந்து அங்கே பச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஊறுகான்னு இங்கே சொல்லுவோம். இது எல்லா டிஃபனுக்கும், உப்மாவுக்கு எல்லா டிஃபனுக்குமே இது நல்லா இருக்கும். இஞ்சி பச்சடியில் கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்தா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி இதுலேயும் வெல்லம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். இது நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் காயட்டும். நல்லெண்ணெய் சீக்கிரமாக சுடுறதுக்காக அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலையை சேர்த்து கிள்ளியும் போடலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன், அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 15 சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயம் போடுறத விட சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக நறுக்கணும் சாம்பார் வெங்காயத்தை. அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வதங்கிறதுக்காக இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிகினஸ் வந்து இதை நோட் பண்ணிக்குவாங்கங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதையும் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து விட்டாச்சு. இப்போ கடுகு தாளித்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்த்தோம். அது வதங்கும் போதே கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து எல்லாத்தையுமா நல்லா வதக்கி விடுறோம். இப்போ ஒரு பெரிய 1 ஆரஞ்சு பழம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொய்யா பழம். இது காய், பழமும் இல்லை ரொம்ப காயாகவும் இல்லை, பழுத்தும் பழுக்காமல் இருக்கிறது, உதக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காய். இதில் விதை வந்து சாஃப்டாக இருந்ததுனால விதையோடு சேர்த்து நறுக்கியிருக்கேன். இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம். இதுவே நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த சைஸ். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும், எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ இந்த கொய்யாக்காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்த்தோம், இப்போ காய்க்கு சேர்த்துருக்கோம். காயில் உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். அதை கொட்டை வந்து கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சுன்னா கொட்டையை நீக்கிட்டு வெறும் அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் கொய்யா பழத்தை செய்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வரவே வராது. காயில் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கருங்காயாகவும் இருக்கக்கூடாது, செங்காயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காய் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வெந்து வரணும். இதுலேயே கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அடி பிடிச்சிடக்கூடாது. அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வெறும் தனி மிளகாய் பொடி, நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையாகவும் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுக்கணும். இந்த நேரத்துலேயும் கொய்யா காய் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும். அதனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நல்லா இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கிருச்சு. நல்லா வெந்துருச்சான்னு அதை கட் பண்ணி பார்க்குறேன். அது கட் ஆகுது. ஸோ நல்லா வெந்துருச்சு, தேவையான பருவத்துக்கு வெந்திருக்கு. இதை வந்து 2-4 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும். அந்த மேலேருந்து கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ளே சேரும்ல மூடி வைக்கும்போது, அதில் நல்லா வெந்துடும்.
இப்போ வந்து என்னோட கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெல்லம் தூள் பண்ண வெல்லத்தை இந்த பேனில் சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் காரம் உப்பு புளிப்பு இதெல்லாத்தையும் தாண்டி இனிப்பு தெரியக்கூடாது, டாமினேட் பண்ணி இருக்கக்கூடாது, அப்போ அந்த ரியல் டேஸ்ட் இருக்காது. இப் வெல்லம் வந்து நல்லா இழகி வருது, இது வந்து கெட்டியாயிடக்கூடாது, அதில் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கெட்டி ஆயிராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி, ஒரு ஆரஞ்சு பழம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொய்யாப்பழத்துக்கு கால் டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் எத்தனை கொய்யாப்பழம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கால் டம்ளர் தண்ணி, அதுக்கு கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கிட்டு திருப்பி நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டி படம் வச்சிடக்கூடாது. இப்போ வந்து அது நல்லா இழகி பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாகு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடணும். அதே பாத்திரத்தில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ சுவையான நான் ஒரு பச்சடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.